வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டேக் நோட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன யூஸ், இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸை எப்படி வந்து எஃபெக்டிவாக எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம நோட்ஸை வச்சு தான் தெரியும் நம்ம கிளாஸை வந்து எப்படி கவனித்தோம், அட்டன்டிவாக கவனித்தோம்னு. அப்படி அட்டன்டிவாக கவனித்த நோட்டை முதல் புரிகிற மாதிரி எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் எப்படி நோட்ஸை முதல் புரிகிற மாதிரி எழுதி அதை வச்சு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நோட்ஸ் எடுக்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சப்ப விஷயந்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது தான் தீந்து போன நோட்டில் எங்கே ஸ்பேஸ் இருக்குதுன்னு தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் முதல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம நோட்ஸ் எடுக்க பிஃபோர் ஹேண்டாக பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸில் நம்ம ப்ரொஃபஸர் வந்து எது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற கிளாஸில் வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு எந்துவாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி இதை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்ன இருக்குது, அதில் வந்து இவ்வளோ சப்ஹெட்டிங் இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னையுமே உங்களுக்கு நோட் டேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கைட் பண்ணும். அண்ட் அப்படி வந்து இன்னைக்கு எடுக்க போகிற ஹெட்டிங்கில் ஒரு மூணு சப்ஹெட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயின் ஹெட்டிங் வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணிவிட்டு, அண்ட் சப்ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே எழுதி வச்சிட்டிங்கன்னா, உங்களோட ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க போகும்போது இந்த ஹெட்டிங்கில் வந்து இது ஃபஸ்ட்டு சப் ஹெட்டிங், செகண்ட் சப் ஹெட்டிங், தேர்ட் சப் ஹெட்டிங்னு போட்டு அவங்க கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹெட்டிங்கா, இதில் வந்து மூணு சப் ஹெட்டிங்ப்பா, இது தான்ப்பா இந்த நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற டைமில் வந்து அது நல்லா கை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் ஹேண்டாகவே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் நோட் டேக்கிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்லேயும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நோட் டேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நோட் டேக்கிங் நீங்கள் எடுக்கும் போதும் சரி, ஒரு ஃப்ரெஷ் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமாக அதோடய டாபிக் வந்து இப்போ 1.5, 1.6 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா டாப்பிக்லேயுமே பார்த்தீங்கன்னா அதோடய நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பேஜ் நம்பரோடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இப்போ வந்து இந்த சைமல்டேனியஸாக உங்கள் புக்கையும் சரி நீங்கள் எடுக்கிற நோட்ஸையும் சரி வச்சு ரெஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஹெட்டிங் கீழே வந்து நீங்கள் எழுதும்போதும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பாயிண்ட் வைஸை வந்து நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேராகிராஃபில் என்னடா முக்கியம் தேடுறதை விட ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஐடியா வந்து கிராஸ்ப் ஆகும். ஸோ இந்த பேராவா, இதுதான் கீ பாயிண்ட்டு, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லிவிட்டு உங்களோட நோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாயிண்ட் வைஸ் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. டேக்கிங் நோட்ஸில் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து நல்லா லிசன் பண்ணும். ஏன்னா நம்ம லிசன் பண்ணால் மட்டும்தான் நம்ம நோட்ஸ் எழுதுறது வந்து கரெக்டாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து இதில் ரொம்ப முக்கியம், இந்த வேர்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, இந்த பேராகிராஃபில் இந்த வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கலரில் எழுதிக்கோங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக எழுதுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக எழுதுவாங்க, ஃபாஸ்ட்டாக டிக்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு ப்ளஸ் விஇ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நோட் பண்ண வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் சப் ஹெட்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்லேயே கவர் பண்ணாமல் இந்த மாதிரி புல்லட்ஸ் போட்டு கீழே கீழே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்கள் நோட்ஸ் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட அனலிட்டிக்கல் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வரும், நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஈக்குவேஷனோ ஃபார்முலாவோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா வேறு கலர் பென்ல வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிலேருந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து கிராஸ்ப் ஆகிக்கும். அண்ட் நோட் டேக்கிங்கில் இன்னொரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டயக்ராம்ஸ் இல்லைனா ஃப்ளோ சார்ட். டயக்ராமை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தியரட்டிக்கல் பேப்பர்லாம் அந்த டயக்ராம் வச்சு அதோட ஆன்சர்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ டயக்ராம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கும் இல்லையா, அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா பாதி பேத்தோட நோட்ஸில் வந்து இருக்கவே இருக்காது. அதனால்
மேக்ஸிமம் எந்த க்வெஸ்சனுக்கோ டயக்ராமோ ஃப்ளோ சார்ட்டோ இருந்ததுன்னா அது உங்கள் நோட்ஸில் வந்து முக்கியமாக பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அந்த டயக்ராம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட பேஜ் நம்பரையும் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் எக்ஸாம் டைமில் வந்து ரெஃபரன்ஸ் பார்க்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயக்ராம் எந்த பேஜ்னு தேடுறதுக்கு பதிலாக அது பக்கத்துல பேஜ் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களோட டைமும் சேவ் ஆகி கொடுக்கும். அண்ட் இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாஃப் வந்து சொன்னாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஒரு சைன் போட்டு வச்சுக்கோங்க வேறு கலரில். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஆன்சரையே தனியாக ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, அதுக்கு தான். ஒவ்வொரு பேஜ் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து இந்த நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் புக்கையும் இந்த நோட்ஸையும் வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நெசசரின்னு ஃபீல் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு காலமில் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் நோட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக உங்கள் கைடாக வந்து உங்கள் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக கைட் பண்ணும். நோட் டேக்கிங்கில் அடுத்த பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாக எழுதணும். அழகாக எழுதணும்னா புக்கில் அச்சடிச்ச மாதிரியெல்லாம் எழுதணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஆனால் நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் இல்லையா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நோட்ஸே வேஸ்ட் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதுங்க. அண்ட் உங்கள் மேமோ சாரோ நல்லா ஃபாஸ்ட்டாக டிக்டேட் பண்ணாங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் மாதிரி இருந்தால் அதுக்கும் நீங்கள் அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க உங்கள் நோட்ஸை. ஏன்னா அது வந்து அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கைடாக வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம நோட்ஸ் எடுத்ததே வேஸ்ட் இல்லையா. அவ்வளோ தாங்க நம்ம நோட் டேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சுலபந்தான். அழகாக நோட்ஸ் எடுங்க, சூப்பராக எழுதுங்க, செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்குங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகள் பல. அனைவரின் இல்லங்களிலும் சந்தோஷம் பெருகட்டும். நான் சிந்து ஹரிஹரசுதன்.